வணக்கம். ஹாய் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டுவேன். ஓகே, ஆல்ரெடி ஜீரோ டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நான் ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்துருப்பேன். ஜீரோ டு ஹீரோ எப்படி இருக்க போகுது, என்னென்ன எப்படியெல்லாம் இருக்க போகுதுன்னு. ஸோ ரொம்ப வளவெல்லாம் பேசுவேன்னா, ஸோ நேராக ஜீரோ டு ஹீரோ எபிசோட் ஒன்னுக்கு போயிடுவோம். மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எம்சியூ. இப்போ ஹையஸ்ட் ஸ்கோரிங் ஃபிலிமில் நம்பர் ஒன் ஃபிலிமாக இருக்க என் கேமோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபிலிம் அது. ஓகே, மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸ் இதை பற்றி நமக்கு தெரியும். கடந்த ஒரு 10 வருஷமாக அதோடய வெற்றிகள் வந்து சொன்னாங்க, வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண அளவுக்கு வெற்றிகள். பட் அதுக்கெல்லாம் இன்றைக்கி இந்த மார்வல் ஒரு விஷயம் எங்கேயே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியுமா? எப்படி இருக்கலாம், எல்லாம் கூட இருக்கலாம். நம்மளும் நிறைய பேர், ஏன் நானே ஒரு டயர் மார்வல் ஃபேன் தான். முதல் நாளே எஃபர்ஸ் டிஃபர்ஸ் எல்லாம் படித்து பார்க்கணும், அந்தளவுக்கு டயர் ஃபேன் தான். ஸோ இந்த மார்வல் சினிமாடிக் யூனிவர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 எப்படி சொல்லுவாங்க, ஒரு மிகப்பெரிய கதை, ஒரு ஹிஸ்டரி இருக்குது இதுக்குள்ளே. இதுக்குள்ளே வழிகள் இருக்குது, வெற்றிகள் இருக்குது, காயங்கள் இருக்குது, இது அவ்வளோ இருக்குது. நைன்டீன் இந்த கதை ஆரம்பிக்குது. அதாவது மார்ட் குட்மேன் ஒருத்தர் மொதமான டைம்லி காமிக்ஸ் சொல்லி ஒரு காமிக்ஸ் வெளியாகிறது. அதில் மார்வல் காமிக்ஸில் டைம்லி காமிக்ஸ் பிரதன் மார்வல் காமிக்ஸ் இஷ்யூவான்னு சொல்லி அக்டோபரில் ஒரே ஒரு காப்பி வெளியாகிறது. அந்த காப்பியோட வெற்றிகளை எப்படி உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா, அதோட செகண்ட் ஃபாலோவிங் மந்தில் அதோட செகண்ட் இஷ்யூக்கு கிட்டத்தட்ட 900,000 காப்பி வந்து சோல்ட் ஆகிடுது வேகமாக. ஸோ அதோட ஃபர்ஸ்ட் இஷ்யூ செகண்ட் இஷ்யூ ரெண்டுமே வேறு லெவல் ஹிட் ஆன பிறகு மார்ட்டின் குட்மேனுக்கு ஒரு நம்பிக்கை, ஓகே இதை நம்ம ஒன்று ஜாப் கண்டினியூ பண்ணலாம், அந்த டைம் லீஃப் அண்டர்லேயே மார்வல் காமிக்ஸை கொண்டு பண்ணலாம் என்ன சொல்லுங்கள், கொண்டு வரலான்னு சொல்லிட்டு நிறையா புது புது கேரக்டர்ஸ் எல்லாம் உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உருவாகணும் பார்த்தோம்னா கேப்டன் அமெரிக்கா அண்ட் மற்ற அவங்களை சேர்ந்த வில்லனுங்க அந்த மாதிரி. இதோட வெற்றிகளை நீங்கள் ஒன்று சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். அந்த டைமில் 1944 மொதல் கேப்டன் அமெரிக்கா ஃபிலிம் வெளியாயிடுச்சு, அந்த காமிக் பேஸ் பண்ணி. என்னதான் அது மார்வல் காமிக்ஸாக இருந்தாலும் அதோட உண்மையான ஏற ஆரம்பிச்சது வந்து 1961. ஏன் 1961னா, அது வரைக்கும் டிம்லி காமிக்ஸ் அண்டர் தான் மார்வல் காமிக்ஸோட அந்த இஷ்யூஸ் எல்லாம் வெளியாயிருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் 1961 அப்புறம் தான் மார்வல் காமிக்ஸ் சொல்லிட்டு அது தனியாக அங்கேருந்து டிம்லி காமிக்ஸ் இல்லாமல் தனியாக வர ஆரம்பிச்சு. ஆனால் அது வந்து மார்ட்டினோட குட்மேனோட தான். பட்டு அவர் வந்து இஷ்யூ எப்படி சொல்லுவாங்க, பார்ட்னர்ஸ் எல்லாம் மாற்றி அந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் வந்துச்சு. அது நம்ம ஒன்று டீட்டெயில்ஸ் பார்த்தா அது இந்த வீடியோ கொஞ்சம் லாங் ஆகிடும். ஸோ 1961 மார்வலோட ஹேரா ஆரம்பிக்குது. அங்கே கூட தொட்டதெல்லாம் வெற்றி தான். இன்னும் ஐ மீன் இருக்கிறத வச்சு தான் இன்னும் புதுசு புதுசாக பண்ண போகிறாங்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும். இன்னும் மக்கள் வளர நிறையா மக்களுக்கு காமிக்ஸ் வாங்கி படிக்க 1980 கிட்டலாம் 1990 கிட்டலாம் மார்வல் பேஸ் பண்ணி ஒரு அங்கேயும் அப்பயே ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ், ஸ்பைடர்மேன் மூவி, கேப்டன் அமெரிக்கா மூவி, அவெஞ்சர்ஸ் மூவின்னு சொல்லி, அயன் மேன் சொல்லி எல்லா படமும் வர ஆரம்பிச்சிருக்கு. மார்வலும் செம்மையாக காசு பார்த்துருந்தாங்க. எவ்வளோ பெரிய யானையாக இருந்தாலும் அதுக்கு அடி சேர்க்கும். அதே பிரச்சனை தான் மார்வலும் சந்தித்தாங்க. 1997 கடன் ஒரு மிகப்பெரிய தோல்வி. ஆனால் அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அவங்க சர்வை பண்ணியிருந்தாங்க. ஆ, ரெண்டு விஷயம் சொல்ல மாட்டேன். அந்த 1961 அப்புறம் மார்வல் கொடி கட்டி பண்ணாங்க. அப்போ அவங்க எந்த அளவுக்கு ஹிட் ஆனாங்கன்னா சினிமாக்குள்ளே வந்தாங்க. தென் வந்து ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே அடிக்க போனாங்க. ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ஸோட வெஞ்சர் பண்ணி ஸ்டான்லி வந்து காமிக்ஸ் நடந்ததில் ஏதாச்சும் ஒரு காமிக்ஸை வந்து கதையை நரேட் பண்ணுவாங்க, மக்கள் வந்து ரேடியோவில் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மார்வல் வந்து வாழ்ந்துருந்துச்சு. பட் 1977 ஒரு கரண்ட் ப்ராப்ளம்னால மார்வல் டோட்டலாக விழுந்துட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம ஏதாச்சும் சர்வை பண்ண சொல்லி இருக்கிற காசெல்லாம் வச்சு கடன் அடித்து முடிச்சிட்டாங்க. பட் அவங்களாம் சர்வை பண்ண முடியல. ஸோ எந்த ஒரு கலைஞனுக்கும் வரக்கூடாத வழி என்னென்னா, தான் சொந்த உருவாக்குற படிப்பை மற்றவங்கிட்ட கொடுக்குறது. மாடல் அதுக்கும் தயாரானாங்க. அவங்களோட டாப்பான கேரக்டர்ஸ் எல்லாமே மற்ற ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தாங்க காரணம் காசுக்காக. எக்ஸாம்பிள்னா நம்ம ஸ்பைடர்மேன், ஸ்பைடர்மேன் அந்த வில்லனுங்கெல்லாம் சோனிக்கிட்டையும், மார்வலோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஹீரோ ஃபேமிலியான ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் கிட்டே, ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ரைட்ஸை வந்து ஃபாக்ஸ் கிட்டேயும், எக்ஸ்மென் ரைட்ஸை ஃபாக்ஸ் கிட்டேயும் சொல்லி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடச்சி அதை வச்சு கம்பெனியை ரன் பண்ண முடிஞ்சு தவிர அவங்களால ஒரு மிகப்பெரிய கம்பேக்கோ மக்களிடையே ஜெயிச்சுக்கிட்டே இருக்க முடியல. ஸோ மார்வல் இன்னும் ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம என்ன பண்ணுவோம், கேம்ஸ் கார்ட்ஸ் கிட்டலாம் மக்களை நம்ம நாம வச்சுக்கணும்னு சொல்லி இந்த கார்ட்ஸ் கேமில் மாடலோட லோகோலாம் போட்டு மாடலோட சூப்பர் ஹீரோலாம் போட்டு கார்ட்ஸ் விளையாடுறானுங்க, கேம்லாம் விளையாடுறாங்க. பட்டு தே ஸ்டில் ஃபெயில். ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அப்போ இந்த சோனிக்கிட்ட ஃபாக்ஸ் கிட்ட கொடுத்த ரைட்ஸ்லாம் என்ன ஆச்சு, அவங்க அந்த டைமில் அந்த கேட்ஸை வச்சு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்வலுக்கும் அசோசியேஷன் பண்ணி தான் படம் எடுத்தாங்க.
பட் ப்ராப்ளம் என்னன்னா லைசன்ஸ் பிரச்சனை ப்ராஃபிட் பிரச்சனை சொல்லி மார்வலுக்கு கிடைச்ச அமௌண்ட் சம்பாதிச்சு அந்த சோனி கம்பெனி சம்பாதிச்சு எவ்வளோன்னா மார்வல் சம்பாதிச்சு எவ்வளோதான் கிட்டத்தட்ட ஒன் டெக்கேட் ஆஃப் மார்வல் இந்த ப்ராப்ளத்தை சந்திச்சிருந்தாங்க தங்களால் சர்வை பண்ணுவாங்க சர்வை ஆஃப் த ஃபிட்டஸ் வளர்ந்துருந்தாங்க கம்பெனியை ரன் பண்ணும் காமிக்ஸை ரன் பண்ணும் நம்ம தோத்துருக்கூடாது சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு மாதிரி வந்திருந்தாங்க அப்போ மார்வலுக்கு ஒரு டீம் தோணுச்சு நம்மக்கிட்ட இலை இலக்க ஒன்றுமே இல்லை வைனோ நம்மளே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆகிடக்கூடாது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகிடக்கூடாது ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் டூ ஆர் டை சிச்சுவேஷனில் மார்வல் இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு அந்த ஐடியா வந்த பிறகு ஓகே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் காசு வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க ஒரு ஃபைனான்ஸை போய் பார்த்தாங்க அந்த ஃபைனான்ஸ்க்கும் மார்வலுக்கு ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஓகே தான் பட்டு நீங்கள் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு 10 கேரக்டர்ஸ் கொடுக்கணும் நீங்கள் என்கிட்ட கொடுங்க அந்த ரைட்ஸை அப்போ தான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியும் திரும்பியும் ஏற்கனவே இந்த பாதி பாப்புலரான கேரக்டர் கொடுத்துட்டு ஸோ அவங்ககிட்ட இருந்த கேரக்டர்ஸையும் அந்த ஃபைனான்ஸ் கேட்குற காசு வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸோ கொடுத்துட்டு வந்த மார்வல் அந்த ஃபைனான்ஸ் சொல்லிட்டு ஓகே உங்களுக்கு காசுலாம் லாக் பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டோடு வாங்க நம்ம படம் எடுக்கலாம்னு அந்த டைம் மார்வலுக்கு வந்து ரொம்ப யோசனை என்னென்னா இப்போ நம்ம எதை ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுக்க போகிறோம் கொடுக்கணும் ஸோ என்ன ஸ்கிரிப்டுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி ரொம்ப நேரம் யோசிச்சிருந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தோணுச்சு நம்ம தலைவன் ரோல் அயன்மேன் ரோல் அயன் தோனி ஸ்டாக் என்கிற அயன்மேன் கேரக்டர் அந்த கேரக்டரை ஏன் கொண்டு வரலான்னு மாடல் தோணுச்சோ இல்லையோ பட் இதுக்குள்ளே நான் சின்னதாக ஒரு சின்ன ஷார்ட் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லிக்கிறேன் ஒரு 50 வருஷம் எனக்கு ஸ்டான்லி என்ன முடிவு பண்ணியிருக்காரு நான் ஒரு ரோல் உருவாக்க போகிறேன் ஒரு கேரக்டர் உருவாக்க போகிறேன் அந்த கேரக்டரை வந்து 100 வருஷம் ஆனாலும் யாராலையும் அடிச்சிக்க முடியாத கேரக்டர் அந்த கேரக்டர் யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு சூப்பர் கேரக்டர் இருக்குன்னு சொல்லி தான் ஒரு யூனிக்காக கெத்தாக இருக்கும்னு சொல்லி தான் அயன்மேன் கேரக்டர் உருவாக்குனார் காமிக்ஸ்லேயும் அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு ஸோ மார்வலுக்கு அது ஸ்பார்க் பண்ணிச்சு எனக்கு தெரியல ஸோ அசைட் பண்ணாங்க கிட்டத்தட்ட 4 ரைட்டர்ஸை வச்சு அந்த ஸ்கிரிப்டை முடித்தாங்க அயன்மேனோட ஒன்னோட ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு அந்த ஃபைனான்ஸ் கிட்ட போய் நிற்கும்போது இந்த மாதிரி அயன்மேன் ஸ்கிரிப்டை நாங்கள் எடுத்துருக்கோம் எழுதியிருக்கோம் நாங்கள் அதான் எடுக்க போகிற சொல்லும்போது அந்த ஃபைனான்ஸை சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னேன்னா உண்மையாக சொன்னால் மார்வலுக்கு பிளான் தேவைப்பட்டாரு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த அந்த 10 கேட்டில் இந்த அயன்மேன் கேட்டர் இல்லை ஸோ இதை வச்சு நான் எப்படி ஃபைனான்ஸ் பண்ண கொடுப்பேன் அது என்கிட்ட ரைட்ஸ்ன்னு சொன்னாங்க நான் உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது சொல்லிட்டு ஃபைனான்ஸர் வெட்டி விட்டார் ஸோ மார்வல் பொத்தல் பொத்தல் உடஞ்சி உக்காந்துட்டாங்க ஸோ இருந்த வாய்ப்பும் போச்சு இப்போ காசு இருக்காது செலவு பண்ண முடியல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு மாரல் ரொம்ப யோசிக்கிற டைமில் தான் மாரல் கொண்டு தோணுச்சு இதுதான் உண்மையாக மாரலோட டூ ஆர் டை சிச்சுவேஷன் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் லைஃப்பில் வரும் பண்ணலாமா வேணாமா பண்ணால் ஜெயிச்சிரும் தோத்துட்டா இறந்துடும் அந்த மாதிரி தான் டோட்டலாக அணிஞ்சிரும் நம்ம கிட்டக்கிற கடைசி காசு எல்லாத்தையும் போட்டு நம்மளே இந்த மாரல் இந்த அயன்மேன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிடுவோம் டிஸ்ட்ரிபியூட் ரைட்ஸ் வந்து வேறு ஆள்கிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க அவங்க எடுத்த முடிவு மிக சிறிய முடிவு இது எல்லா லைஃப்லையும் நம்ம கரெக்டான முடிவு எடுத்தால் நம்ம லைஃப் கரெக்டாக வரும் நமக்கு ஏற்ற டைம்லாம் கரெக்டாக இருந்துச்சு அதான் மார்வல் வந்துருக்கு அவங்க நல்ல நேரமும் மற்றவங்க கெட்ட நேரமா தெரியல அயன்மேன் படம் எடுத்துட்டாங்க பட் இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் பேரலாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு இன்னொரு சின்ன பேரலாக நடந்துச்சுன்னா ஆர்டிஜே பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் பட் இதில் ஒரு சின்ன ஒரு ஸ்பாக் ஒன்று கொடுத்துறேன் ஆர்டிஜே வந்து பல பிரச்சனையை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் கிடைக்கும்னு சொல்லி ஆர்டிஜே தேடும்போது மார்வலில் வந்து இந்த அயன்மேன் ரோலுக்கு வந்து மிகப்பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் போய் அப்ரோச் பண்ணும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாம் முடியாது நல்லா இல்லை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஓகே அதில் ரெண்டு கேரக்டர்ஸ் ஆக்டர் இருக்காங்க டாப் ஆக்டர் அந்த ரெண்டு பேர்த்து கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் யாருன்னு மா அயன்மேன் ரோலை ரிஜெக்ட் பண்ண ஆக்டர்ஸ்ன்னு நான் எபிசோட் 2 அது யாருன்னு நான் சொல்கிறேன் அந்த கேரக்டர் அந்த ரெண்டு ஆக்டர் யாருன்னு சொல்கிறேன் அயன்மேன் ரோலை ரிஜெக்ட் பண்ணாமல் ஸோ வந்து இந்த மாதிரி மார்வலும் ஸ்கிரிப்ட் ரெடி ஆச்சு சொந்தமாக படம் எடுக்கலாம் முடிவு பண்ணிட்டு கேரக்டர்ஸ் ஆர்டிஸ்ட் செலக்ஷன்லாம் போகும்போது ஹீரோ அயன்மேன் ரோலுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க ஸோ கரெக்டாக ஆர்டிஜ் என்ன பண்ணாங்க எனக்கு இந்த ரோல் கொடுக்க முடியுமா அவங்களுக்கு ஒரு இங்கேருந்து நியூஸ் வந்துருக்கு இந்த மாதிரி மார்வல் வந்து அயன்மேன் ரோலுக்கு வந்து ஆள் தெரியுதுன்னு சொல்லி ஆர்டிஜி கேட்கும்போது மார்வல் முதல்ல யோசிச்சாங்க தென் சரி நம்மக்கிட்ட வேறு வழியில் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் எங்கேயும் ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போம் ஏன்னா அப்போ தான் ஆர்டிஜி வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து வெளியே வந்தார் கிட்டத்தட்ட 140 மில்லியன் இன்ச்சு மார்வல் கிட்டேன் அதான் கிட்டத்தட்ட அவங்க கடைசி பண்ணோம் அது எல்லாத்தையும் போட்டு அயன்மேன் படத்தை எடுத்து முடித்தாங்க அந்த டைமில் கூட மக்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா காமிக்ஸை ஓவராக பயங்கரமாக கழிச்சு கொடுத்தாங்க என்ன சொன்னாங்கன்னா டோனி ஸ்டார்க் அயன்மேன் ரோல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல் ஆர்டிஜியால் அதை ஹோல்ட் பண்ண முடியாது இந்த படம் நாசமாக தான் போகும்போது சொல்லி அவ்வளோ கிரிட்டிசம் வந்து ஆர்டிஜிக்கு அந்த ஒரு அந்த ஷூட்டிங் நடக்கிற டைமில் வந்து மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசம் ஆர்டிஜியை சம்பாதிச்சார் மார்வலும் சம்பாதிச்சு மார்வல் திரும்பி தோக்க தான் போகிறாங்க எடுத்த எல்லா முடியும் தோத்துட்டு இருக்கு இதுவும் தோக்க தான் போகிறாங்க மார்வல் சொல்லியிருந்தாங்க பட் தெரிஞ்சோ தெரியாமலையோ 140 மில்லியன் போட்டு எடுத்த படம் அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ் 585 மில்லியன் 85.3 மில்லியன் கலெக்ஷன் அந்த
மார்வல் வந்து மிகப்பெரிய ஒரு கம்பை கொடுத்துருவாங்க. டூ கே கிட்ஸ் என்ன மாதிரி டூ கே கிட்ஸ் எல்லாமே வந்து ஏர்லி டூ கே கிட்ஸ் எல்லாம் ஏய் ஐஎம்எல் ஒரு செம்மையாக இருக்கா இது என்ன எங்கேயும் வந்து சொல்லி ரிசர்ச் பண்ணி காமிக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்தாங்க. திரும்ப மார்வல் கம்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய கம்பை எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த வருஷமே மார்வல் அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு சீரீஸில் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்வலோட வெற்றிகள் ஆரம்பிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மார்வல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் ஸ்லோவாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க அடுத்தது என்ன மார்வல் கிட்டேருந்து. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கேரக்டர்ஸ் ஹல்க் கொடுத்தாங்க, தோர் கொடுத்தாங்க, இந்த ரெண்டுமே ஆவரேஜ் தான் ஓடிச்சு. கேப்டன் அமெரிக்கா கொடுத்தாங்க. இந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக போய்கிட்டே இருக்கும்போது ஆவரேஜாக ஓடினாலும் 100 போனாலும் மார்வல் மேலே இருக்க ஃபேன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க. மார்வல் வந்து ஓகே நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கோம். அவங்ககிட்ட 2012 படிக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. என்ன ஃபோக்கஸ்னால் நம்ம இது இப்போ வரைக்கும் ஒரு 6 கேரக்டர் கொடுத்துருக்கோம். 6 கேரக்டர் ஒரு டீமாக மூவி மாதிரி கொடுத்தா நம்ம லைக் ஸ்டேபிள் ஆகிடும், மக்களுக்கு நம்ம ஒன்றும் ஃபேன் பேஸ் கரெக்டாக ஆகிடும் சொல்லி இந்த மார்வல் அவெஞ்சர்ஸ் இருக்கணுமா. அதான் 2012 வந்து ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் எடுத்த படம் நம்புறீங்களோ அதான் ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் மூவி. இஃப் ஐம் நாட் மிஸ்டேக் நான் செக் பண்ணி பார்க்கலாம். அதான் ஃபர்ஸ்ட் 1 பில்லியன் மூவி. ஒரு வீட்டில் இவ்வளவு வச்சிருக்காங்களே. ஸோ 2008 ஐஎம்என் ஒரு கதையில் ஆரம்பிச்சிது. நம்ம 2012 வந்து இன்னொரு லீடு கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்தியன் சமூகம் எப்படி பண்ண முடியும் யோசிச்சோம்னா மாறு முடி பண்ணாங்க. இன்ஃபினிட்டிஸாக அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இன்ஃபினிட்டிஸ். ஸோ காமிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட பல இவெண்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு இவெண்ட் தான் இன்ஃபினிட்டி சாகா இவெண்ட். இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சு கதை ஓடும், இந்த 6 இன்ஃபினிட்டி ஸ்டோன் வச்சு. ஸோ அதோட எப்படி சொல்லுவாங்க அதோட ஐடியாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா படத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பட் டைரெக்டாக சொன்ன படம் வந்து தாட் டாக் வேர்ல்ட் கிளைமேக்ஸில் இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது லைட்டாக ஒரு கொடுத்துட்டாங்க. மார்வல் படம் எல்லா படத்துலையும் வரும்போது அதில் இன்ஃபினிட்டி ஸ்டோன் சொல்லி இன்டெரக்டாக சொல்ல மார்வல் ஃபேன் புரிஞ்சிச்சு ஓகே இந்த மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட மார்வல் அதை அவங்க நினச்ச எல்லாத்தையும் கரெக்டாக அடிச்சு தூக்கிட்டே வந்தாங்க. படம் எவரேஜாக ஓடனாலும் 100 ஓடினாலும். ஸோ அந்த மாதிரிலாம் போயிருக்கும்போது அவங்க காசு பார்த்துங்க. அதே நேரத்தில் மார்வல் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க கொடுத்த மற்ற கொடுத்த கேரக்டர்ஸோட ரைட்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. ப்ரோ ப்ளஸ் இது அந்த மாதிரி தென் மார்வல் எல்லாம் ஸ்மூத்தாக போயிருந்துச்சு. அப்போ ஒரு இஷ்யூ வந்துச்சு மார்வல் கிட்ட எண்ட் கேம் வர டைமில். எண்ட் கேம் வந்து அயன்மேன் ரோல் அந்த பிறகு நிறையா சொல்லுவாங்க, நிறையா ஃபேன்ஸ் வந்து மார்வல் ஃபேன் தான் ஸ்டில் சொன்னாங்க நான் இன்கேஸ் அயன்மேன் ரோல் நீங்கள் எண்ட் கேமில் தூக்கிட்டீங்கன்னா வர முடியும் எனக்கு தூக்கிட்டீங்கன்னா நான் மார்வலே பார்க்க மாட்டேன் இந்த மாதிரி சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், உங்களோட பிளான் தான் இது எல்லாமே. அவங்க அயன்மேன் ரோல் அவங்க கொண்டது காரணமே காரணம் வந்து ஆர்டிஜிக்கு சம்பளம் கூடையாக கொடுக்கணும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணாத எப்படி சொல்லுவாங்க ஆர்ம்ஸ் எல்லாம் அயன்மேனோட சூட்ஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. ஸோ மார்வல் எல்லாமே ஸ்கெட்ச் போட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தென் வந்து மோமோ வந்து மார்வல் வந்து அவங்களோட வெற்றியை தடுக்கவே முடியல இந்த 10 வருஷத்தில். ஏன்னா நீங்கள் அந்த எண்ட் கேம் வர டைமில் டைட்டில் கீழே போடலே உங்களுக்கு தெரியும் மார்வல் ஸ்டுடியோ ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ அவங்ககிட்ட இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இருக்குது, ஐடியா இருக்குது. ஏன்னா அவங்ககிட்ட அவ்வளோ புது புது கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் இன்னொன்று சொல்ல முடியும் சாரி டு சே, மார்வலோட வெற்றி டைம் சொல்லியிருந்தேன் பேக் டு பேக் அடிக்கப்பட்ட டைமில் வந்து அவங்க மார்வல் டெலிவிஷன் சொல்லி ஒரு டெலிவிஷன் சேனலே வெளியாகிருக்காங்க. ஸோ இதான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் மார்வல் பற்றி சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஒரு 81 வருஷ கதையினால் எவ்வளோ சுருக்க முடியுமோ சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு மார்வல் சினிமாட்டிக்கு பற்றி நான் எப்படி சொன்னேன்னா எனக்கு வந்து பர்சனலாக வந்து நம்பிக்கை கொடுத்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது. பிகாஸ் நம்ம மார்வல் வந்து வரும்போது ஹீரோவாக தான் வந்தாங்க, ஆனால் இடையில ஜீரோவாக தர மட்டும் ஜீரோவாக போய் திரும்பி ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அடிபட்டு வந்தாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரே விஷயம்னா நெவர் கிவ் அப் வந்து இந்த சட்டையில் போட்டுருப்பேன் பிலீஃப் இன் யுவர் செல்ஃப். ஸோ பிலீஃப் இன் யுவர் செல்ஃப் தான் மார்வல் பண்ணாங்க, நம்மளால முடியும், நம்ம எப்படியாச்சும் கம்பேக் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுதான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு எந்த நேரத்துலையும் எதையும் கிவ் அப் பண்ணிடாது, நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வந்து கிட்டத்தட்ட மார்வல் வந்து இந்த வருஷம் COVID-19 வராமல் இருந்துச்சுன்னா மார்வல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரிலீஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து இப்போ ஒரு ஒரு படம் தான் ரிலீஸ் ஆகுது நோம்பில், மற்ற எல்லா படத்தையும் தள்ளி வச்சுருக்காங்க. டிசின் ப்ளஸ் ஷோஸ் எல்லாமே இப்போ இப்போதைக்கு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. பட் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஜஸ்ட் மார்வலோட மொதல் ஒரு இன்ஃபினிட்டிவாக சாக மாட்டேன் ஒரே ஒரு இவெண்ட் தான். மார்வல் கிட்ட கிட்டத்தட்ட காமிக்ஸில் பல இவெண்ட் இருக்குது. நான் பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அடுத்து வரப்போகிற அடுத்த ஒரு 10 வருஷம் வந்து டார்க் அவெஞ்சர்ஸ் இருந்தால் தான் இருக்கும், இல்லைன்னா சீக்கிர வாசனோடைய அவெஞ்சர் ஒரு இவெண்ட் வரும் செம்மையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்தால் மார்வலோட ரேஞ்ச் வந்து வேறு லெவலுக்கு போகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. சிம்பிளாக சொல்லலாம் இது வெறும் முதல் அத்தியாயம் கதை, இனிமே அதை ஆரம்பிக்க போகுது. ஸோ வந்து அவ்வளோதான் என்கிட்ட இருந்து. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட்